ஃபைனல் கீவேர்டு பற்றி பார்க்க போகிறோம். மூணு இடத்துல ஃபைனல் கீவேர்டு பயன்படும். ஒன்று ஃபைனல் வேரியபிள், ஃபைனல் வேரியபிளை ரீஅசைன் பண்ண முடியாது. இன்னொன்று ஃபைனல் மெத்தட், அதை ஓவர் ரீடிங் பண்ண முடியாது. இன்னொன்று ஃபைனல் கிளாஸ், அதை இன்ஹெரிட் பண்ண முடியாது. எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ நான் ஒரு ஹோட்டல் வசந்த் அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஹோட்டலில் சாப்பாடு 100 ரூபான்னு வச்சுருக்கேன். அதில் ப்ரிப்பேர் ஃபுட் அப்படின்னு ஒரு மெத்தட் வச்சுருக்கேன், ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன், ஒரு மெத்தட் வச்சுருக்கேன். இப்போது இந்த ஹோட்டல் வசந்த் நடத்துகிறவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர், நானும் உன்னை மாதிரி ஹோட்டல் நடத்திக்கிறேன், நீ எனக்கு அந்த விவரங்கள் சொல்லுனா சரி, அப்போ நீ ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சுக்கோ அப்படின்னு. பிரான்ச் ஹோட்டல் வசந்த் யாரோட பிரான்ச்? எக்ஸ்டென்ஸ் கொடுத்துக்கலாமா? எக்ஸ்டென்ஸ் ஹோட்டல் வசந்த் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா, இப்போ இந்த பிரான்ச் ஹோட்டல் அப்படிங்கிறதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். பிஹெச்வி ஈக்குவல்ஸ் டு நியூ பிரான்ச் ஹோட்டல் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோமா? இப்போ இந்த பிஹெச்பியை வச்சு அங்கே இருக்கிற மீல்ஸ் எவ்வளவு நம்ம தெரிஞ்சுக்கலாம், ப்ரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும், ப்ரிண்ட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். இந்த பிஹெச்வி அப்படிங்கிறத வச்சு அங்கே எப்படி டிஷ் பண்ணுறாங்க, ப்ரிப்பேர் ஃபுட் எப்படி நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது சைல்டு. சரி, இப்படி ரன் ஆகிட்டே இருக்குது. ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாரு தெரியுமா? இந்த ஹோட்டல் நடத்துகிறாருல, இவர் என்ன பண்ணுறாருன்னா, விலையை வந்து ஓனர்கிட்ட சொல்லாமல், அதாவது பேரண்ட்கிட்ட சொல்லாமல், இனிமேல் நம்ம ஹோட்டலில் மீல்ஸ் 200 ரூபா அப்படின்னு ஏற்றிடுறாரு. இது திடீர்னு ஒரு நாள் ஓனருக்கு தெரிய வருது, ஐயோ இப்படி பண்ணக்கூடாதே அப்படின்னு அவர் நினச்சாருன்னா என்ன பண்ணிக்கலாம்னா, இதுதான் ஃபைனல் அப்படின்னு மாற்றிக்கலாம். இங்கே ஃபைனல்னு மாற்றிட்டா இந்த ஒரு லைனை தவிர வேறு எங்கேயுமே இந்த வேல்யூவை நம்ம மாற்ற முடியாது. இங்கே இப்படி ஃபைனல்னு கொடுத்த உடனே இங்கே எரர் காட்டுது பாருங்கள். இந்த ஃபைனல் ஃபீல்ட் கேன் நாட் பி அசைன்ட். அப்போ நம்ம ஃபைனல்னு கொடுத்தா மாற்ற முடியாது. சரி, இப்போ ஓனர் அதாவது பேரண்ட் அதை ஃபைனல்னு கொடுத்துட்டார், அப்போ நம்ம அதை மாற்றக்கூடாது. மாற்ற முடியாதுங்கிறதுனால இவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? ப்ரிப்பேர் ஃபுட்டுங்கிறத, சரி அப்போ நம்ம ஃபுட்டோட குவாலிட்டியை கொஞ்சம் குறைச்சிக்குவோம், அதே 100 ரூபாய்க்கு தான் வைக்கணும்னா அப்படின்னு ப்ரிப்பேர் ஃபுட்டுங்கிறதுக்கு இவர் லோ குவாலிட்டியில் ஃபுட்டு ரெடி பண்ணுறாருன்னு வச்சுக்கோம். அந்த இடத்துல இப்படி கொடுத்து இப்போ ப்ரிப்பேர் ஃபுட்டுன்னு இங்கே ரன் பண்ணோன்னா 100 ரூபாய்க்கு சாப்பாடு கிடைக்கும், ஆனால் லோ குவாலிட்டியில் கிடைக்கும். இது ஒரு நாள் பேரண்ட்டுக்கு தெரிய வந்து ஐயோ இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சா, அந்த ஃபுட் இந்த ப்ரிப்பேர் ஃபுட்டுங்கிற மெத்தடுக்கு முன்னாடி ஃபைனல்னு கொடுத்துக்கலாம். இப்படி கொடுத்துட்டா இந்த மெத்தடை இனிமேல் யாரும் ஓவர் ரைடிங் பண்ண முடியாது. ஒரு வேரியபிளை ரீஅசைன் பண்ண முடியாது ஃபைனல்னு கொடுத்துட்டா, ஒரு மெத்தடை யாரும் ஓவர் ரைடிங் பண்ண முடியாது. இப்போ ஓவர் ரைடிங் பண்ணலை, இப்போ இந்த இடத்துல எரர் காமிக்குதா? கேனாட் ஓவர் ரைட் த ஃபைனல் மெத்தட் ஃப்ரம் ஹோட்டல் வசந்த். சரி, ஓ இவர் வந்து நம்மளை ஓவர் ரைடிங் பண்ண விட மாட்டேங்கிறாரு. அப்போ நம்ம ஒன்று பண்ணுவோம், நம்மளே ப்ரிப்பேர் ஃபுட் டூ அப்படின்னு ஒன்று ரெடி பண்ணுவோம். ப்ரிப்பேர் ஃபுட்டுங்கிற பேரில் தானே ஆரம்பிக்கக்கூடாது, ப்ரிப்பேர் ஃபுட் டூன்னு ஒன்று போட்டு அதை லோ குவாலிட்டியில் கொடுப்போம் அப்படின்னு இவர் முடிவு பண்ணி, இனிமேல் யாராவது கேட்டாங்கன்னா அந்த மெத்தடை கால் பண்ணிக்கலாம் அப்படின்னு லோ குவாலிட்டியில் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோம். அப்போது பேரண்ட்டுக்கு தெரிய வருது, நம்ம பேரை பயன்படுத்தி, ஹோட்டல் வசந்தோட பிரான்ச்சுங்கிற பேரை பயன்படுத்தி, ஆனால் அவர் தப்பான வழியில் சம்பாதிச்சிட்ருக்காரு அப்படின்னா, அப்போ ஹோட்டல் வசந்த் என்ன சொல்லிக்கலான்னா, இல்லை இல்லை என்னை யாருமே எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது, நான் தான் ஃபைனல், எனக்கு யாருமே சைல்டு, எங்களுக்கு பிரான்ச்சே கிடையாது அப்படின்னு சொல்லணும்னு நினச்சா, மெத்தடுக்கு இந்த கிளாஸுக்கு முன்னாடி ஃபைனல்னு கொடுத்துக்கலாம். இப்படி ஃபைனல்னு கொடுத்துட்டா இந்த கிளாஸை யாராலையும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. இப்போ யாராவது காமிக்கிது பாருங்கள். இதுதான் ஃபைனல் மெத்தடோட யூசேஜ். இந்த மூணு தான், ஃபைனல் வேரியபிள், ஃபைனல் மெத்தட், ஃபைனல் கிளாஸ்.